நஞ்சு வயசு பையனுக்கு கூட நாங்கள் விளக்கணும் தான் செய்வோம். பிசு பிசுன்னு ஒட்டிக்குமே, அதுதான் ஸ்டார்பத்தில் போகிறது சீக்கா போகிறது விட்டு போகும். சரிங்களா, சொல்லிடுறியா சொல்கிறியா? நாங்களே இடித்து பானையில் இது எண்ணெய் தண்ணியை காய வச்சு பானையில் போட்டு எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்குவோம். இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தோருக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். ஃபர்ஸ்ட் முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறோம், இவ்வளோ நாள் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சிவப்பால சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐயா, ஆயானா நாங்கள் பாட்டின்றதான் அர்த்தம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஐயா, இப்போது 87 வயசாச்சு, நோய் நொடி இல்லாமல் இருக்கிற, நல்லா காது கேட்குது, நல்லா கண் தெரியுது, எவ்வளோ தூரத்தில் என்ன குசு குசான்னு பேசலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சின்னு ஏதாவது திட்டிடுறேங்களே, சரியா? சரி, இந்த காலத்தில் தலைக்கு ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு தலைமுடி ஆயிலம்னு சொல்லிட்டு விதவிதமாக வருது. அதெல்லாம் செய்யக்கூடாது. தேங்காய் தான் போய் செய்யணும், விளக்கெண்ணெய் பூசணும், அவ்வளோதான். தலைக்கு தேங்காய்ண்ணா விளக்கெண்ணெய் அதுதான் நாங்கள் வைப்போம். 5 வயசு பையனுக்கு கூட நாங்கள் விளக்கெண்ணெய் தான் செய்வோம். பிசு பிசுன்னு ஒட்டிக்குமே, அதுதான் தார்பத்தில் போடுறது சீக்கா போடுறது விட்டு போகும். நல்லா போட்டு சேசிமான விட்டு போகும். சரி, அந்த காலத்துலலாம் வெறும் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய்னு சொல்லுவீங்களா? முடி எவ்வளோ வளரும் உங்களுக்கு? நல்லா வளருமே. ஓ, தூரம் வளர்த்து வச்சுருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு? எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இடுப்பு கீழே தான் இருக்கும். கண்ட கால் கிட்ட அவ்வளோ முடி வளருமா? அடர்த்தியாக இருக்குமா பலாசனையாக இருக்குமா? நல்லா அடர்த்தியாக வளரும். சரி, இப்போ பிளாஸ்டிக்கில் சீப் வந்துருச்சு, அப்பெல்லாம் சீப்புக்கு என்ன பண்ணுவீங்க? நாங்கள் மரத்தில் வரும் சீப்பெல்லாம் மரத்தில் செய்துக்கு போகுது. ஈரக்கோழி மரத்தில், ஈரக்கோழி ஈரக்கோழின்னா இப்போ தலையில் போட்டு இழுத்தது, அது என்னது கிழப்பீங்க? பேன் இல்லாது, பேனெல்லாம் போகிறதுக்கு. ஆமாம், ஈரக்கோழின்னா அது வச்சு இழுக்கிறது தான் ஈரக்கோழி. ஆமாம், ஈரெல்லாம் சாகிறதுக்கு. ஓஹோ, ஈரு பேன் சாகிறதுக்கு அப்போ கண்டுபிடிச்சது. பெரிய பெரிய சீப்பு பெருசாக இருக்குமா கண்ணு? அது போட்டு நல்லா சீவிங்க. பெருசாகவும் சிறு கண்ணுங்கும், சிறு கண்ணில் தான் நல்லா பேனே வரும். ஓ, முடி வர்றதுக்கு பெரிய கண்ணை வச்சு யூஸ் பண்ணிக்குவீங்களா? மரத்தால சீப்பு பயன்படுத்துனாங்க, நல்லா இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா, இப்போது தலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் விளக்கெண்ணெய் தேங்காய்ண்ணெய் கலந்து வச்சிங்கள வைக்கும்போது பிசு பிசுன்னு ஓட்டிக்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுதான் சீக்கா போட்டு தேசியமான விட்டு போகும் எண்ணெயெல்லாம் பழுச்சி. இவரையா, நான் எல்லா கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியான ஆன்சர் பண்ணக்கூடாது, நீ எனக்கு தெரியலன்னு சொல்லணும். அது எப்படி நீ சரியான சொல்லிடலாம்? அப்படியே சொல்ல தெரியலன்னு சொல்லி நான் சும்மா சொல்லணும் சொல்கிறியா? தெரியலன்னு சொல்கிறேன். சொல்லிடுறியா சொல்கிறியா? பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலத்து மனுஷங்களுக்கு போய் சொல்ல வராது. நான் பாருங்க, பாட்டிக்கிட்ட பாசமாக கேட்குறேன், தெரியலன்னு சொல்லுங்க அப்படின்னு, தெரியாத எப்படி சொல்லிடுறதா அப்படின்னு அடிக்கிறாங்க. அதாவது அவங்க அதான் சொல்கிறேன், அவங்க கடைப்பிடிச்ச அந்த வாழ்க்கை முறை தான் இது வரைக்கும் அவங்கள கரெக்டாக என்ன சொல்கிறது ட்ராவல் பண்ண வச்சுருக்கு. அதனால தான் சொல்கிறது, பெரியவங்கக்கிட்ட பேசு, நிறைய பேசுங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, அவங்க பாசத்தை புரிஞ்சுக்கோங்க, அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்கன்ற ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இனியாவது தலைக்கு ஒரிஜினலாக செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய், செக்கிலாட்டின விளக்கெண்ணெயை கலந்து நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுங்கள். தலை பிசு பிசுன்னு பிடிச்சினா பாட்டி சொன்ன மாதிரி சீக்கா, அரும அரப்புத்தூள், சோப்புக்காய் இதெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வாங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிங்க, ஆண்களாக இருந்தால் சந்தனம் தேய்ச்சி குளிங்க. ஐயா, இப்போ தேங்காயெல்லாம் தேங்காயெல்லாம் நீங்களே ஆட்டிக்குவீங்களா? இல்லை, மிஷினில் தான் ஆட்டினு வருவாங்க. என்ன அது என்ன மிஷின் அது? செக்கு, செக்கு ஆடு மாடு அப்போல்லாம் செக்கு தான், மாடு மாடு ஓடும். இது விளக்கெண்ணெய் எப்படி எடுப்பீங்க? விளக்கெண்ணையும் செக்கில் ஆடுவோம், இல்லைன்னாக்கா நாங்களே இடித்து பானையில் இது எண்ணெய் தண்ணியை காய வச்சு பானையில் போட்டு எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்குவோம். நாங்களே எடுத்துக்குவோம். அது சூப்பராக இருக்கும்ல, முத்துக்கோட்டை எண்ணெய். இப்படியெல்லாம் விளக்கெண்ணெய் அவங்களே எடுத்துப்பாங்க, அவங்க தேவைகளை வந்து அவங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஒரு ஒரு குடவை வைக்கும், ஒரு ஒரு குடவை வைக்கும், குழம்பு கூட அதிலே தாளி பண்ணுவாங்க. எங்கள் தாத்தா கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். நான் அடி வாங்கலப்பா, அவர் நல்லா அடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த தலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா பாட்டி சொன்ன மாதிரி இயற்கையான வழிமுறைகளில் கிடைக்கிற ஆயில்களையும்
அதே மாதிரி ஷாம்புங்களையும், ஷாம்புனாக்கா சீக்கா, இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி தலைமுறை சம்மந்தமான பிரச்சனைகள் கஷ்டப்படாதீங்க, இயற்கையான முறைக்கு மாறுங்க, மாறி தான் பார்ப்போமே, மாற்ற வருமே, சரியா? முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அழகிய தருணத்தில் பாட்டியோடு ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை திருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். Thank you.